எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் விலாக் பண்ண போகிறோம். நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் இருக்கோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு போகிறோம். நம்ம வீடியோவுக்கு எந்த பஸ்ஸில் பெர்மிஷன் தராங்களோ அந்த பஸ்ஸில் ஏறிகிற வண்டி தான். வாங்க போயிட்டு பார்க்கலாம். நம்ம சீட்டில் செட்டில் ஆயாச்சு. அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, கீழே பவுச் கொடுத்துருக்காங்க. நம்ம சீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் கிடையாது, கீழே வீல் வரனால இல்லை. மற்ற சீட்லலாம் ஃபுட் ரெஸ்ட் இருக்கு. ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏசி ஃப்ளோ வந்து பக்காவாக இருக்கு. சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்டிஷனில் இருக்கு. ஃபேர் பார்த்தீங்கன்னா சீட்டருக்கு வந்து 360 ருபீஸ் ஆகுது. ஹாய் காய்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. டீ பிரேக் நீ பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து நீட்டாகவே இருக்குது. காய்ஸ் கொஞ்சம் வெளிச்சம் இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகபட்சம் 80 வரைக்கும் போகிறாங்க. காய்ஸ் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் திரிக்ராஸ் டூ டீன் எஸ்டிசி பஸ்ஸு நின்றுச்சு. ஆனால் அதில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. சரி, என்ன பண்ணுறதுன்னு இருந்தால் நம்ம எஸ்டிசி எம்ஜி லீரா வந்து ரெடியாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறான்னு கேட்டோடனே தாராளமாக எடுத்துக்கப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேபின் ரைடு தான், வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
ஹாய் காய்ஸ், நம்ம சென்னை கோயம்பேடுக்கு ரீச் ஆயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:00 ஆகுது. நம்ம கும்பகோணத்துலேருந்து 11:00 எடுத்து சென்னை கோயம்பேடுக்கு கரெக்டாக 7:00 ரீச் ஆகிருக்கும். ஜேர்னி டைம் பார்த்தீங்கன்னா 7 hours ஆயிருக்கு, கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அண்ணா அதிகபட்சம் 80 வரைக்கும் போனாங்க. ஆனால் செகண்ட் டிரைவரை நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டிட்டாருன்னு நினைக்கிறேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நம்ம எஸ்சிடிசி ஏசி பஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஃபேர் அதிகமாக இருக்கும், பாக்கி எல்லா நாளுமே கம்மியாக தான் இருக்கும். ஃபேர் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சென்னை சீட்டருக்கு வந்து 362 rupees ஆச்சு. கண்டிப்பாக அது ஒர்த்து தான். ஒரு நாள் ஜேர்னி பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் வீக்கில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே.